தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே சுனாமி பாதிப்பால் இடமாற்றம் செய்யப்பட்ட மீனவர் குடும்பத்தினர் மின்சார இணைப்பு கோரி சுமார் 18 ஆண்டுகளாக அரசு அதிகாரிகளிடம் மனு அளித்து போராடி வருகின்றனர். 2004 ஆண்டு தாக்கிய சுனாமியால் வேம்பாறை சேர்ந்த 20 மீனவர் குடும்பத்தினர் அரசின் புறம்போக்கு இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர். அவர்களில் சிலருக்கு மட்டுமே பட்டா வழங்கப்பட்டதால் மற்றவர்களின் வீடுகளுக்கு மின் இணைப்பு பெற முடியவில்லை என கூறப்படுகிறது. இதனால் தெருவிளக்கு வெளிச்சத்தையே அதிகமாக நம்பியிருக்கும் இவர்கள் தங்களது செல்போனை சார்ஜ் செய்வதற்கும் கூட அருகிலுள்ள பகுதிக்கு செல்ல வேண்டியிருப்பதாக கூறப்படுகிறது. பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு கரண்ட் வசதி கிடையாது, செல்லுகளை சார்ஜ் ஏற்றுறதுக்கு வசதி கிடையாது, ஓட்டு கார்டுலேருந்து ரேஷன் கார்டுலேருந்து ஆதார் கார்டுலேருந்து எல்லாமே இருக்குது சார். எங்களுக்கு முக்கியம் அந்த கரண்ட்டு வசதி வேணும் சார். எங்களுக்கு என்ன வீட்டு கரண்ட்டு வேணும், பட்டா இலவசமாக வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டிருக்கோம் சார்.